இந்தியர் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளையும் தவிடுபொடியாக்கி இந்திய சமூகங்களிடையே சமூக பாதுகாப்பை வலியுறுத்தி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாநாட்டை இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம், இந்தியாவினுடைய ஜனநாயகம், இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை, இவை அனைத்தும் இன்றைக்கு தகர்க்கப்படக்கூடிய ஒரு மோசமான சூழல் தான் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. யாருடைய பெயரை உச்சரித்தால் உன்னுடைய எதிரி குலை நடுங்குவானோ அவன்தான் உன்னுடைய தலைவன் என்பதாக சுட்டிக்காட்டுவான். இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பெயரை உச்சரித்தாலே ஆர்எஸ்எஸ் நடுங்குகிறது என்றால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய தலைவனாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொந்த இடத்தில் சொந்தமாக நிலம் வாங்கி பள்ளிவாசல் கட்டுவது என்பது ஏதோ வடமாநிலத்தில் மட்டுமல்ல, சமூக நீதி பேசக்கூடிய, சமத்துவம் பேசக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டிலுமே அந்த நிலை தொடர்கிறது என்றால் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் உச்சம் எந்த அளவுக்கு தமிழகத்தையும் தாக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்எஸ்எஸ் பாசிச பாஜகவினுடைய ஆட்சியினால் இந்த நாடு எவ்வளவு பெரிய தலைக்குடிவை, இழிவை, அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த தேசத்து மக்களை அணிதிரட்டி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாப்புலர் ஃப்ரண்ட் என்பது ஒரு குறுகிய இயக்கம் அல்ல, ஒரு குறுகிய இடத்தில் சுருங்கி நிற்கிற இயக்கம் அல்ல. இது அகில இந்திய முழுவதும் நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு கொள்கை. அன்பிற்கினிய சகோதரர்களே, புரட்சியாளர் சேகுவாரா சுட்டி காட்டுவார், யாருடைய பெயரை உச்சரித்தால் உன்னுடைய எதிரி குலை நடுங்குவானோ அவன்தான் உன்னுடைய தலைவன் என்பதாக சுட்டி காட்டுவான். இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பெயரை உச்சரித்தாலே ஆர்எஸ்எஸ் நடுங்குகிறது என்றால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய தலைவனாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளையும் தவிடுபொடியாக்கி இந்திய சமூகங்களிடையே சமூக பாதுகாப்பை வலியுறுத்தி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாநாட்டை இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றது. மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு அகில இந்திய முழுவதும் இன்றைக்கு இதே போன்றதொரு பிரச்சாரத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னெடுத்திருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்தியா எப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்றது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தகைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நிலைகளிலே மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு காலச்சூழலில் இன்றைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம், இந்தியாவினுடைய ஜனநாயகம், இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை, இவை அனைத்தும் இன்றைக்கு தகர்க்கப்படக்கூடிய ஒரு மோசமான சூழல் தான் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது பன்முகத்தன்மை கொண்டது இந்தியா. ஆனால் இன்றைக்கு அந்த பன்முகத்தன்மை இந்தியாவில் இருக்கின்றதா? இந்தியா பல்வேறு மொழிவாரி மாநிலங்களை கொண்டது, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டது, பல்வேறு தேசிய இனக்குழுக்களை கொண்டது, எல்லாம் பலவகை கொண்ட மக்களிடத்திலே இன்றைக்கு ஒரே நாடு, ஒரே தேசியம், ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே வரி, ஒரே சட்டம் என்ற அடிப்படையில் இந்த தேசத்தை இன்றைக்கு மிகவும் மோசமான நிலைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக கொண்டு செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவினுடைய இறையாண்மை, இந்தியாவினுடைய இந்த பன்முகத்தன்மை என்பது முற்றிலுமாக இன்றைக்கு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த பன்முகத்தன்மையை சீரழிப்பதற்காக, இந்த பன்முகத்தன்மையை இல்லாமல் ஆக்குவதற்காக இந்த நாட்டு மக்களிடத்திலே சமூகங்களிடத்திலேயே பல்வேறு வகையான வெறுப்பு பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கின்றது. முஸ்லீம்களுக்கு எதிரான, இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றது. மாட்டுக்கறியை வைத்து வெறுப்பு பிரச்சாரம் செய்தார்கள். முஸ்லீம்களை அடித்து படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டது. ஹிஜாபை வைத்து வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழலை இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலம் ஏற்படுத்தினார்கள். அதே போன்று இன்றைக்கு பாங்கு சொல்வதை ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பாங்கு சொல்வதற்கு எதிராக இன்றைக்கு சங்க பரிவார்கள் இந்துக்களிடத்திலேயே, பொது சமூகத்திலேயே ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பள்ளிவாசல் கூட கட்ட முடியாத ஒரு சூழல் இந்தியாவில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சொந்த இடத்தில்
சொந்தமாக நிலம் வாங்கி பள்ளிவாசல் கட்டுவது என்பது ஏதோ வட மாநிலத்தில் மட்டுமல்ல, சமூக நீதி பேசக்கூடிய, சமத்துவம் பேசக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டிலுமே அந்த நிலை தொடர்கிறது என்றால் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் உச்சம் எந்த அளவுக்கு தமிழகத்தையும் தாக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெறுப்பு பிரச்சாரம் எப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, வெகுலுக்கார் என்ற ஒரு மாடு வியாபாரம் செய்யக்கூடிய நபர் தன்னுடைய வண்டியில லாரியில மாடுகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்காக செல்லுகின்றார். இந்த வெறுப்பு பிரச்சாரம் எந்த அளவிற்கு அங்கு வேலை செய்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். வெகுலுக்கான இவர் மாடை பிடித்து கொண்டு செல்கின்றார். நாம் புனிதமாக வணங்கக்கூடிய பசுமாட்டை அறுத்து பலியிடுவதற்காக இந்த மாட்டை இவர் எடுத்து செல்லுகின்றார், இவர் பிடித்து செல்கின்றார் என்ற அந்த வெறுப்பு பிரச்சாரம் அந்த மக்களிடத்திலே மேலங்கியதனுடைய விளைவு, வெகுலுக்கானே இதே போன்ற நடு வீதியில் வைத்து நூற்றுக்கணக்கான நபர்கள் அடித்து படுகொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வு நடந்தது. இதே போன்று சுமார் 38 மேற்பட்ட நபர்கள் இந்த மாடை வைத்துக் கொண்டு அடித்து படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. இவையெல்லாம் ஏதோ ஒரு தனி இடத்திலே, தனி காட்டிலே, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் நடந்த நிகழ்வுகள் அல்ல. நூற்றுக்கணக்கான நபர்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இடத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக பெகுலுக்கான் போன்றவர்கள் அடித்து படுகொலை செய்திருந்தார்கள். பொது சமூகம் அதை தடுத்திருக்கமா வேண்டாமா? தடுக்கப்பட்டதா? நூற்றுக்கணக்கானவர்களுடைய முன்னிலையில் ஒரு நபரை சித்திரவதை செய்து அடித்து படுகொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் சாதாரணமான ஒரு மனித அபிமானம் கூட இல்லாத அளவிற்கு இந்த வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கு முஸ்லிம்கள் மீது ஏவப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தேசம் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் ஜுனேத் என்ற 16 இளைஞர் பெருநாளை கொண்டாடுவதற்காக ஆடை எடுப்பதற்கு அவர் ரயிலே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார். ரயில் வண்டியில அவரோடு நூற்றுக்கணக்கான நபர்கள் அந்த ரயில் வண்டியில பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். RSS சிந்தனைவாதிகள், சித்தாந்தவாதிகள், அதை ஏற்றுக்கொண்ட பயங்கரவாதிகள் ஜுனேதை பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்குகின்றார்கள். அவருடைய தாடியை பிடித்து இழுப்பது, தொப்பியை பிடித்து அடிப்பது, சிறுவர்கள் அட்டை கத்தியை கொண்டு விளையாடுவது போன்று அவருடைய உடம்பில் 70 மேற்பட்ட காயங்களை கத்தியை கொண்டு குத்தி குத்தி விளையாட்டு கடைசியில் அவரை கொலை செய்து ரயிலில் இருந்து தூக்கி எறிகின்றார்கள். இந்த நிகழ்வு எங்கு நடந்தது? ஏதோ ஒரு மறைமுகமான இடத்தில் நடந்த நிகழ்வு அல்ல, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான இடத்தில் நடந்த நிகழ்வு அல்ல. இதே போன்று நூற்றுக்கணக்கான நபர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் வண்டியில் நடந்த நிகழ்வு. பொது சமூகம் என்ன செய்திருக்க வேண்டும்? அதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் அதை தடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் ஏன் தடுக்க முன்வரவில்லை? அன்பிற்கினிய சகோதரர்களே, இதுதான் RSS சங்க பரிவார்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய உச்சக்கட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அடித்து படுகொலைகள் நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் யாருக்கும் தெரியாத ஒரு மறைமுகமான இடத்தில் இல்லை, பொதுமக்கள் பார்க்கக்கூடிய பொது இடத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று கூட இடத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அதை தடுப்பதற்கு யாரும் முன்வராத ஒரு நிலை இந்த தேசத்தில் இருக்கிறது என்றால் இதுதான் நெருப்பு பிரச்சாரத்தின் உச்சக்கட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஆபத்தான காலகட்டம். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிராகவும் இதே போன்ற சித்திரவதைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு எதிராகவும் இதே போன்ற சித்திரவதைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பழங்குடியின மக்களுடைய நிலங்களை, அவர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை இந்த RSS பாசிச இந்துத்துவ பாஜக அரசு இன்றைக்கு ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முர்முவின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாட்டில் இன்றைக்கு பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு மோசமான நிலை இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் வன் புணர்ச்சிகளும் பாலியல் வன்புணர்வுகளும் இன்றைக்கு நாள்தோறும் சகஜமாக நிலைக்கு இந்திய தேசம் ஆபத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்றுக்கினைய சகோதரர்களே, பெரியோர்களே,
இந்த ஆர்எஸ்எஸ் பாசிச பாஜகவினுடைய ஆட்சியினால் இந்த நாடு எவ்வளவு பெரிய தலைக்குனிவை, இழிவை, அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு மிகப்பெரிய பழம்பெருமை வாய்ந்த, வலிமை வாய்ந்த ஒரு நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த மந்திரம், இந்த கொள்கை உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து திகைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, இந்தியாவை பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அனைத்தையும் இன்றைக்கு அழிக்கக்கூடிய, இந்தியாவிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான நிலையை இன்றைக்கு பாசிச பாஜக செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் உடைய இந்த சித்தாந்தம் தான் எனக்கு முன்னர் சுட்டி காட்டியது போன்று, இது இன்று நேற்றல்ல, 80 வருடமாக இந்த தேசத்திலே, தேசத்தில் வாழக்கூடிய மக்களிடத்திலேயே இந்த கொடூரமான சித்தாந்தம் பரவி மக்களிடத்திலுடைய மூளைச்சலவை செய்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராகவும், பழங்குடியின மக்களுக்கு எதிராகவும், தலித்துகளுக்கு எதிராகவும் அவர்களை அணிதிரட்டக்கூடிய, அழிக்கக்கூடிய வேலையை இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் செய்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, இதற்கு எதிராக, இவர்களுடைய இந்த மோசமான நடவடிக்கைகளுக்கு எதிராக, இவர்களுடைய இந்த அநாச்சாரங்கள் அட்டுழியங்களுக்கு எதிராக, இவர்களுடைய அத்துமீறல்களுக்கு எதிராக, இது நாட்டுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய, கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்ட திட்டங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகின்றார்களோ, யாரெல்லாம் எழுதுகின்றார்களோ, அவர்கள் அனைவரையுமே இந்த ஆர்எஸ்எஸ் பாசிச இந்த சித்தாந்தம் சுட்டு படுகொலை செய்திருக்கிறது என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம். கௌரி லங்கேஷ் ஆனாலும் சரி, தபோல்கர் ஆனாலும் சரி, இது போன்ற நபர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய, பிஜேபியினுடைய இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக, இந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராக, இந்த கொடுமைகளுக்கு எதிராக அவர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் மக்களை அணிதிரட்டுகிறார்கள் என்ற காரணத்தினால் இது போன்ற நபர்களை சுட்டு படுகொலை செய்தது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். இவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் சுட்டு படுகொலை செய்வது, அல்லது அவர்கள் மீது வழக்குகளை தொடுவது, சிறையில் அடைப்பது, அரசியல் கட்சிகளானால் அவர்களை பயங்காட்டுவதற்காக, அச்சப்படுத்துவதற்காக, பயமுறுத்துவதற்காக, தன்னிடம் இருக்கக்கூடிய நிறுவனமான ஐடி, இன்கம் டாக்ஸு, இடி என்ற என்ஃபோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறை, சிபிஐ என்ற மத்திய புலனாய்வு, இது போன்ற நிறுவனங்களை வைத்துக்கொண்டு கட்சிகளை, அரசியல் கட்சிகளை பயமுறுத்தக்கூடிய, அச்சப்படுத்தி அவர்களுக்கு சாதகமான சூழலை மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலையை இன்றைக்கு பாரதிய ஜனதா செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். யாரும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும், பாரதிய ஜனதாக்கு எதிராகவும் வாய் திறக்க கூடாது என்ற நிலையில் இன்றைக்கு இது போன்ற அடக்குமுறைகளை ஆர்எஸ்எஸ் பாஜக செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக, இந்த கலவரத்தால், இந்த நாட்டிலே நடைபெற்ற கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வேண்டி அநீதிக்கு எதிராக வழக்கு தொடுத்த, அந்த வழக்குகளுக்கு முக்கிய காரணமாக இருந்த தீல்தா ஷெடல்வாட் போன்றவர்களையும் இன்றைக்கு இந்த பாசிச பாஜக அரசு கைது செய்திருக்கிறது என்றால், இதனுடைய அர்த்தம் என்ன? இவர்களுக்கு ஆதரவாக இதுபோன்று சிறுபான்மை முஸ்லீம்கள், தலித்துகள், பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அநீதி இழைக்கப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவாக யாரேனும் குரல் கொடுத்தால் நீங்களும் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்பதைத்தான் தீல்தா ஷெடல்வாட்டுடைய கைதும், ஸ்ரீகுமார் என்ற காவல்துறை அதிகாரியுடைய கைதும், சஞ்சீவ் பட் என்ற காவல்துறை அதிகாரிகளுடைய கைதும், அவர்களுடைய சிறையில் அடைப்பு அந்த செய்தி இந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பிற்கினியவர்களே, இதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த தேசத்து மக்களை அணிதிரட்டி கொண்டிருக்கின்றது. இதே போன்ற சூழல் தான் இன்றைக்கு எப்படி இந்தியாவில் பல்வேறு தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, இன்றைக்கு எப்படி இந்த நாட்டில் இறைச்சாதிகாரம் இன்றைக்கு தலை தூக்கி நிற்கின்றதோ, இந்த நாட்டில் எப்படி இன்றைக்கு ஜனநாயகம் இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, நாட்டில் எப்படி இன்றைக்கு சமதர்மம் இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, எப்படி மக்கள் இன்றைக்கு திட்டமிட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, எப்படி மக்களிடத்திலே வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஒரு குழுக்களின் மூலமாக திட்டமிட்டு அழிப்பு வேலை நடைபெறுகின்றதோ, இதே போன்ற ஒரு சூழல் தான் ஜெர்மனியிலே ஹிட்லருடைய ஆட்சியில் நடைபெற்றது. 1932 நிமோலர் என்ற அந்த கவிஞர் அந்த சூழலை சில வரிகளில் எழுதி காட்டுகின்றார். அந்த அடக்குமுறை எப்படி இருந்தது, இந்த சமூகம் எப்படி கையாள தவறியது என்பதை சில வரிகளின் மூலமாக சுட்டி காட்டுகின்றார். ஹிட்லரினுடைய அரசு,
ஹிட்லருடைய அதிகாரிகள், ஹிட்லருடைய படை முதலில் கம்யூனிஸ்டுகளை இழுத்துச் சென்றார்கள். அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். நான் ஏன் என்று கேட்கவில்லை, அதை தடுப்பதற்கு முன் வரவில்லை. ஏனென்றால் நான் ஒரு கம்யூனிஸ்டாக இல்லை. பின்னர் அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை இழுத்துச் சென்றார்கள், கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். ஏன் என்று கேட்பதற்கு நான் செல்லவில்லை. ஏனென்றால் நான் ஒரு தொழிற்சங்கவாதியாக நான் இருக்கவில்லை. பின்னர் அவர்கள் யூதர்களை இழுத்துச் சென்றார்கள், சிறையில் அடைத்தார்கள். ஏன் என்று கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் நான் ஒரு யூதனாக இல்லை. இதே போன்று அவர்கள் கத்தோலிக்கர்களை இழுத்துச் சென்றார்கள், சிறையில் அடைத்தார்கள். ஏன் என்று கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் நான் ஒரு கத்தோலிக்கனாக இல்லை. இறுதியில் இந்த ஹிட்லருடைய அரசு, இந்த ஹிட்லருடைய அதிகாரிகள் என்னை தேடி என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். எனக்காக குரல் கொடுப்பதற்கு இந்த பூமி பந்தில் யாருமே இல்லை என்கின்ற நிலைதான் ஏற்பட்டது. இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். முஸ்லிம்கள் மிகப்பெரிய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். முஸ்லிம்கள் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். அப்படி என்றால் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சமூகம், பொது சமூகம் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்களோடு சேர்ந்து நின்று அவர்களை கைது செய்வதிலிருந்து, அடக்குமுறை செய்வதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லை. அதனால்தான் பெகுலுகான், ஜுனைத், அகலாத் போன்ற நிகழ்வுகள் இந்த நாட்டிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஜெர்மனியில் எப்படி அப்படி ஒரு நிலை ஏற்பட்டதோ அதே ஒரு சூழலில் தான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் முஸ்லிம்களை தாக்கினார்கள். ஏன் என்று கேட்பதற்கு யாரும் முன்வராத நிலை. இன்றைக்கு அவர்கள் தலித்துகளை தாக்குகின்றார்கள், அழிப்பு வேலைகளை செய்கின்றார்கள். ஏன் என்று கேட்பதற்கு யாரும் முன்வரவில்லை. பழங்குடியின மக்களை அவர்கள் அழிக்கின்றார்கள், அவர்களுடைய நிலங்களை பறிக்கின்றார்கள். ஏன் என்று கேட்பதற்கு யாரும் முன்வரவில்லை. இதே போன்று இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கின்றார்கள். ஏன் என்று கேட்பதற்கு இந்த நாட்டிலே யாரும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் இன்றைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு வருங்கால சந்ததிகள் இந்த தேசத்திலே சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கட்டாய கடமை. இதே போன்ற ஒரு சூழல் தொடர்ந்து செல்லுமேயானால் இந்த தேசம் எப்படி அமைதியாக இருக்கும்? ஆக அன்றுக்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மாநாட்டின் வாயிலாக நான் சொல்லக்கூடிய ஒரே செய்திதான், மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அகில இந்திய முழுவதும் இதே போன்ற மக்கள் திரள் ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளை நடத்தி மக்களை விழிப்புணர்வலை செய்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னர் சுட்டி காட்டியது போன்று பாப்புலர் ஃப்ரண்ட் என்பது ஒரு இயக்கம் அல்ல, அது ஒரு சிந்தனை. பாப்புலர் ஃப்ரண்ட் என்பது ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தையும் அந்த சிந்தனைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த தேசம் இனி வரக்கூடிய காலங்களில் ஆர்எஸ்எஸ் இந்த சித்தாந்தத்திலிருந்து பாதுகாக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் எந்தவித சமரசமும் இல்லாமல் இன்றைக்கு தொடர்ந்து களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய ஒரே பேர் இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பணிகளை முடக்குவதற்கு, அவர்களுடைய செயல்பாடுகளை இல்லாமலாக்குவதற்கு பல்வேறு சதி செயல்களை, சதி திட்டங்களை நாள்தோறும் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. என்ன ஏவிவிட்டார்கள்? ஏதாவது செய்ய முடிந்ததா? ஏனென்றால் பாப்புலர் ஃப்ரண்ட் என்பது ஒரு குறுகிய இயக்கம் அல்ல, ஒரு குறுகிய இடத்தில் சுருங்கி நிற்கிற இயக்கம் அல்ல. இது அகில இந்திய முழுவதும் நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு கொள்கை. இப்பொழுது ஈடி என்ற அமலாக்கத்துறையை ஏவி விட்டிருக்கின்றார்கள். அன்றுக்கினியவர்களே, எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் எந்தவித சமரசமும் இல்லாமல் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருப்பது தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அதனால்தான் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இந்த பெயரை கேட்டாலே அஞ்சு நடுங்கக்கூடிய, அதற்கு எதிராக மிகப்பெரிய சதிகளை இன்னும் கூடுதலாக செய்யக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற இந்த கொள்கையோடு, இந்த சிந்தனையோடு, இந்த கலாச்சாரத்தோடு ஒட்டுமொத்த மக்களும் இணைந்து நிற்க வேண்டும். பாசிசம் இல்லாத, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இல்லாத,
அமைதியான ஒரு அமைதிப்பூர்வமான ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு புதிய இந்தியாவை நாம் உருவாக்குவோம். வாருங்கள், ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.